என்ன பார்த்தோம்னா, இங்கே நம்ம போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே 2 hours நம்ம ஒரு போட்டை உட்காந்து எல்லாம் பண்ணிங்களா நண்பர்களே? இன்றைக்கி வந்து நம்ம இது நல்ல புலா வந்திருக்கோம். இங்கே வந்து போட் ரைட் போகலாம். 2 hours ஒரு போட் ரெண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்ட் பார்த்தீங்கன்னா 3000 அம்மா 2 hours பரவாயில்லன்னு ரெண்ட் பண்ணிட்டு வந்து நம்மளை ஒரு ரவுண்ட் 2 hours கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஓகே நண்பர்களே, வாங்க ஹவுஸ் போட்டில் போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் ஏரியா லேக் என்வாயர்மெண்ட் வியூ செம்மையாக இருக்கு. ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் நம்ம சர்ஃபேஸ்க்கு போயிட்டு பறக்க விட்டு பார்க்கலாம். என்ன தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப போயிட்டு இருப்போம். சன்செட் பார்த்துட்டு அப்படியே சூப்பராக இருக்குது வியூ நண்பர்களே. ஓகே நண்பர்களே, எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்டே ஆகணும். மூவிங் ஆப்ஜெக்டில் வந்து ட்ரோனை விடாதீங்க, ஏன்னா அது வந்து கீழே லேண்ட் ஆகிறதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காகில்ஸ்லாம் கழட்டிட்டு ட்ரோன் கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே தான் விழுக போகுது. நம்ம போய் குச்செல்லாம் ரெடி ஆகிட்டேன்.
எப்படியோ ஜெட் ஸ்கிஸ் உள்ளே வந்து இங்கே லேண்ட் ஆயிடுச்சு. அதனால் சேஃப்டின்னு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரோன் வாங்கினீங்கன்னா இங்கே மூவிங் ஆப்ஜெக்ட்ஸில் ட்ரோன் விடாதீங்க. சேஃப்டிக்கு சொல்ல வந்துட்டேன் நண்பர்களே, அந்த அண்ணா சொன்னாங்க இன்றைக்கி மார்னிங்கும் நம்மளை மாதிரி ஒரு ட்ரோன் விட்டாங்கம்மா, அவங்களுக்கும் இந்த இது லேண்டிங் ப்ராப்ளம்னால மிஸ் ஆகி நல்ல வேலை அந்த செடியில் விழுந்துச்சு, அதனால் எஸ்கேப் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த சீட் விழுந்துருந்தால் தண்ணி நண்பர்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பார்த்துக்கோ, நான் போயிருக்கோம் வாங்க நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணா வந்து இணைய ஓட்டி அங்கே போய் நிற்க சொன்னாங்க, எந்த திரும்பினாலும் வர மாட்டேங்குது. அவர் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துருங்க.